சபாஷ், சூப்பர், ரொம்ப நல்லா இருக்குங்க. அத்தா நான் கிளம்புறேன். ஏய் நில்லு, நான் இல்லாத சமயத்துல ஏன் பெட்ரூம்ல என் புருஷனோட உனக்கு என்ன வேலை? அடச்சே வாயை மூடு. அதான் என் கண்ணாலே பாக்குறேனுங்க. அப்புறம் என்ன, என்னத்த பாத்தீங்க? நீங்க பேசுற பேச்சு மத்தவங்க மனச புண்படுத்துற மாதிரி தோணலையா? இதெல்லாம் நல்லதுக்கு இல்லங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லன்னு நானும் சொல்றேன். இங்க உனக்கு என்ன வேலை? ஏய் இப்ப என்ன நடந்துன்னு இப்படி குதிச்சுக்கிட்டு இருக்க? அப்ப இங்க நடக்கிற அசிங்கத்துல வெடிக்கு பார்த்துட்டு ஓரமா நிக்க சொல்றீங்களா? இங்க பாருங்க, அசிங்கம் அசிங்கம்னு தப்பா பேசுனீங்க, மரியாதை கெட்டுடும். மலர்விழி, அவதான் ஏதோ பைத்தியகத்தனமா பேசிட்டு இருக்கானா? நீ அவளுக்கு பதில் பதில் பேசிட்டு இருக்க, நீ முதல்ல கிளம்பு. அது எப்படி அவர் சொன்னா உடனே கேக்குற? அவரை ரொம்ப பிடிக்குமா? நீங்க பாருங்க, நீங்களும் ஒரு பொண்ணுங்கிறத மறந்துட்டு பேசாதீங்க. நான் ஒன்னும் மறக்கல, நீ தான் மறந்துட்டு என் பெட்ரூம்ல வந்து பேசிட்டு இருக்க. இங்க பாருங்க, பெரிய தானுக்கு தலைவலின்னு சொன்னதுனாலதான் இந்த டேப்லெட்டும் காஃபி எடுத்துக்கிட்டு இந்த ரூம்குள்ள வந்த. என் ஹஸ்பண்டுக்கு தலைவலினா, நீ எதுக்கு டேப்லெட் கொண்டு வந்து கொடுத்த? அதான் அவரை பாத்துக்கிறதுக்கு வேலைக்காரி வச்சிருக்கோம்ல, அவ இங்க வேலை செய்ய மாட்டலா? இங்க பாருங்க, வேலைக்காரி இல்லாததுனாலதான் நான் காஃபியும் டேப்லெட்டும் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். நான் இங்கதான் இருந்தேன். அடச்சே போய் சொல்லாத, நான் எங்க அம்மாவை கூப்பிடும்போது நீ எங்க இருந்த? இங்க பாருங்க, எதுக்கு அவள அதட்டுறீங்க நீங்க? இங்க பாருங்க மணிமேகலை, இந்த வேலைக்காரி சரியில்லை. அவ பேச்சு கேட்டுக்கிட்டு தேவை இல்லாம பேசாதீங்க, அது நல்லதுக்கு இல்ல. சரி ஓகே, மோ பாயிண்ட்லயே வரேன். டீ குடுக்க வந்த சரி, அதுக்கு எதுக்கு பெட்ரூம் டோரை சாத்தணும்? நான் எங்க கதவு அடைச்சேன்? அப்போ தன்னால சாத்துச்சா? மணிமேகலை வாய மூடுறியா? எதுக்கு கத்துறீங்க? இவ ஒரு காலத்துல உங்களை நேசிச்சிருக்கா, அந்த நினைப்ப இன்னும் அவளுக்கு இருக்கு. ஐயோ, அதோ நான் பாத்துட்டு தானே இருக்கேன். அதான் நான் இல்லாத நேரத்துல உங்களை வந்து கவனிச்சிட்டு இருக்கா. இங்க பாருங்க, அபாண்டமான பேச்செல்லாம் பேசாதீங்க. இதெல்லாம் பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுடுங்க. மரியாதையா பேச கத்துக்கோங்க. அவர் எனக்கு அத்தை பையன், என் புருஷனோட அண்ணன். அந்த நினைப்பு மரியாதையும் எப்பவும் என் மனசுல இருக்கு, அதை கொச்சப்படுத்தாதீங்க. ஏய் என்ன ஓவர கத்திட்டு இருக்க? என் ஹஸ்பண்ட் பெட்ரூம்ல உனக்கு ரெடி வேலை. உயிரே போனாலும் அவருக்கு என்ன ஆனாலும் அவருக்கு என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். நீ அத்து மீறி இனிமே என் பெட்ரூம்ல வர வேலையை வச்சுக்காத. மீறி வந்தா இப்படிதான் பேசுவேன். முதல்ல வெளியே போ. ஏய் ஏண்டி உன் புத்தி இவ்வளவு கேவலமா போகுது? பாருங்க, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா மலர்விழி மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. அடச்சே வாயை மூடு. மலர்விழி எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா? அவளை பத்தி இப்படி எல்லாம் பேசாத. கூட்ட கதவுக்கு என்ன அர்த்தம்? என்ன பூட்டி இருந்தது? திறந்தானே இருந்தது, அதனாலதான் நீ உள்ள வந்த. கொஞ்சம் கூட நாகரீகம் தெரியாத உன்கிட்ட எல்லாம் மனுஷன் பேச முடியுமா? போய் தொல. உனக்கு வேற வேலையே இல்லையா? நாம ஒண்ணா இருக்கிற வீடியோவை எதுக்கு எடுத்து வச்சு எங்கிட்ட காமிச்சிட்டு இருக்க? அசிங்கமா இல்ல உனக்கு? ஏய் நம்ம ஒண்ணா இருக்க வீடியோ நான் எடுத்து வச்சு காட்டல, வேற வேணா நம்ம ஒண்ணா இருக்க வீடியோவை எடுத்து வச்சுட்டு நெட்ல போட்டு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிருக்கான். இத காட்டுன அர்த்தம் இப்ப உனக்கு புரியுதா? யார் டி அவன்? நம்ம ரகசியம் அவனுக்கு எப்படி தெரியும்? அத எனக்கு தெரியலையே. டெக்ஸ்ட் பண்ணிருக்கான். இந்த வீடியோ மட்டும் இல்ல, இன்னும் நிறைய வீடியோஸ் எங்கிட்ட இருக்கு, ஒவ்வொன்னா அனுப்புவேன்னு சொல்றான். அடி பாவி, இத்தனை நாள் உங்ககிட்ட மாட்டிட்டு தவிச்சேன், இப்ப எவங்கிட்டயும் மாட்ட வேண்டியதாச்சு. ஏய் இதோ நான் பிளான் பண்ணி மாட்டிட்டு மாதிரி சொல்லிட்டு இருக்க. பார், நம்மளை பத்தின ஆதாரம் எல்லாம் இன்னொருத்த கையில எப்படி கிடைச்சது? அதே எனக்கும் ஒண்ணும் புரியல. அவன் உங்ககிட்ட பேசி ஏதாவது டிமாண்ட் வச்சானா? இல்ல. முதல்ல அவன் நம்பர் சொல்லுங்க. 81444-76543. என்ன ரிங் போதே இல்லையா? ரிங் போது, ஆனா போன் எடுக்க மாட்டேங்கிறான். ஏய் அவன் தான் அவன் இந்த வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிருக்கான்.
கால் வருது. அட்டன் பண்ணி அவங்க பேசு, யாரு பாரு. ஹலோ, ஹே, யார நீ? நான் யாருன்றது முக்கியம் இல்ல. வாட்ஸ்அப்ல நான் அனுப்பின வீடியோ பாத்தீங்களா? பார்த்தேன். அதிர்ச்சியா இருக்கா? உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இதெல்லாம் பண்ற நீ? எல்லாம் பணத்துக்காக தான். என்ன சொல்ற நீ? என்ன டிமாண்ட்ன்றத அடுத்த தடவை கால் பண்ணும்போது சொல்றேன். அது வரைக்கும் சைலண்டா இருக்கு. வேற மாரி ஆக்சன் எடுக்கணும்னு நினைச்சி போலீஸை வச்சோ ரவுடிகளை வச்சோ எந்த ஒரு தப்பான முடிவும் எடுத்துடாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா இந்த படத்தை உலகம் பூரா யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிடுவேன். ஹே, அப்படிலாம் பண்ணிடாத. நீ என்ன சொல்றத நான் கேக்குறோம். குட், இதத்தான் எதிர்பார்த்தேன். ஹே, என்ன சொல்றான் அவன்? ஐயோ, அவன் டிமாண்ட் என்னன்றது அடுத்த தடவை ஃபோன் பண்ணி சொல்றேன்னு சொல்லியிருக்கான். நம்ம ரெண்டு பேரும் போலீஸ்க்கு போனா யூடியூப்ல போடுறேன்னு சொல்லி மிரட்டுறான். ஐயோ ஐயோ, போச்சு, எல்லாம் போச்சு. வெளியே தலையை காட்ட முடியாது, என் மானம் போயிடும். இதுலேயே நான் எப்படி தப்பிக்க போறேன் தெரியல. நீ எதுக்கு இப்போ போலம்புற? அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசி. ஆ, ரெண்டு பேர் தற்கொலை பண்ணிக்கலாமா? முட்டாள் மாதிரி பேசா சிவா. அவன் ஆளும் தெரியாம காலை விட்டான். இதோட ஆபத்து என்னன்னு அவனுக்கு தெரியல. ஏய், அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சு தொலைச்சிடாத. அவன் யூடியூப்ல போட்டான, மானம் போயிடும். அவன் போன் நம்பர் என்கிட்ட இருக்குல்ல, அதை வச்சு அவன் யாரு என்ன எங்க இருக்கான்னு அவனுக்கே தெரியாம கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். அது வரைக்கும் இந்த விஷயத்த நீ ஆண்டி கிட்ட கூட சொல்லாத, புரியுதா? சரி சரி, சீக்கிரம் அவனை கண்டுபிடிக்கலாம். சரி, நான் பாத்துக்கிறேன். இந்த பார், நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், நீ ஜாக்கிரதையா இருந்துக்கும். துறக்கவே மாட்டேங்கிறாங்க. உள்ள யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்ப வர சொல்லிட்டு எங்க போனாங்க? சரி, குச்சிக்குருக்கு ஒரு போன் கொடுங்க. ஹலோ, நாங்க வந்துட்டோங்க, எங்க இருக்கீங்க? ஹலோ, இருக்காங்க. நைட்டு தண்ணிய ஓவரா சாப்பிட்டு மட்டை ஆயிட்டானுங்க. இருங்க, நான் பாக்குறேன். என்ன வருங்க? என்ன குடிச்சா அப்படியா? ஒரு நிதானம் வேணா. எங்க தெரியாம உனக்கு
பாரு தம்பி, நீ கேட்ட பணம் அப்படியே இருக்கு, சீக்கிரமா குச்சியை கொடுங்க, ஏன்னா போலீஸ் ரைடு வெளில ரொம்ப அதிகமா இருக்கு. என்ன போதையோ என்ன சார் இல்ல சார், நான் பார்த்தேன், குச்சி இருக்கு சார். எங்கயா இருக்கு பாரியா, இத காமிக்கிறேன்ல. சார் இதுலதான் சார் குச்சி இருந்தது, இப்ப எங்க போச்சுன்னு தெரியல சார். என்கிட்ட கேட்டா மூர்த்தி என்னையாச்சும் உனக்கு குச்சி எங்கயா போட்ட? குச்சி பெட்டியில தானே இருந்தது, திடீர்னு காணான. டேய் என்னடா மூர்த்தி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க, பெட்டி நீ தானடா வச்சிருந்த? நான் தான்டா வச்சிருந்தேன். இடையில குச்சி எங்க போச்சுன்னு தெரியலடா சத்தியமா. யோ அது வெறும் குச்சி இல்லையா, கோடி கணக்கில் ரூபாய கொடுக்குற குச்சியா? இத்தனை பேர் உனக்காக உழைச்சிருக்கோம். யோ எல்லாருக்கும் சம்பளம் வேற கொடுக்கணியா? இப்படி முட்டாள்தனமா குச்சியை தொலைச்சிட்டு நிக்கிறியாயா? எப்படி தொலைஞ்சதுன்னு தெரியலண்ணே, அதுவும் பக்கத்துல தலைமாட்டில தானே வச்சிருந்தேன். அது எப்படி தொலைஞ்சதுன்னு தெரியலண்ணே. விஸ்வா நீ நீ எதா பாத்தியாடா? நான் எங்கடா பார்த்தேன், உங்களுக்கு வருமானம் வர்றதுக்கு எங்களை முட்டாளாக பாக்குறீங்களா? பண சுட்கேஸ் ப்ளீஸ் சார், கொஞ்சம் இருக்கு சார், எப்படியாவது குச்சி இங்க தான் சார் இருக்கு, கண்டுபிடிச்சு கொடுத்துறேன், கொஞ்சம் பொறுமையா இருக்கு சார் ப்ளீஸ் சார். அதான் தொலைச்சிட்டியே, அப்புறம் எப்படி கண்டுபிடிக்க போற? பேசாம போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். யோ என்ன நீ முட்டாளா நீ, இதெல்லாம் லீகல் பிசினஸா இல்லீகல் பிசினஸ்யா? போலீஸ் போனா வச்சுக்கோ, எல்லாருமே கம்பி பண்ண வேண்டியதாயா? யோ குச்சிக்குரு, என்னால டைம் தான் வேஸ்ட் ஆகுது, எங்க காசை கொடு நான் கிளம்புறோம். இனிமே உன்ட்ட எந்த டீலிங்குமே இல்லை சார். சார் சார் அவசரப்படாதீங்க சார். என்ன அவசரப்படாதீங்க, நீ கரெக்டா இருப்பா தானே நாங்கள் தொழில் பண்ண வந்தோம், சொதப்பிட்டு நிக்கிறியா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. யோ பணப்பட்டிய குடியா? சார் 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 பாவம் சார். அட குடியா சார் சார், நல்ல ஆளு போப்பா. ஒண்ணுமே பண்ண முடியாது, முதல்ல நீ குச்சியை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வா, அதுக்கப்புறம் நான் வித்து தரேன். இப்படியா மனசு வைங்கண்ணே, இந்த 20 லட்சம் போச்சுன்னா நான் உயிர் வாழ்றதுல அர்த்தமே இல்லைண்ணே. ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ்ண்ணே. இங்க பாரு மூர்த்தி, நீ என் மேல ஏதாவது தப்பு இருக்கா சொல்லு. இல்லண்ணே தப்பெல்லாம் நீ செஞ்சுட்டு நான் என்ன பண்ண முடியும்? இப்ப சொல்லி நான் என்ன பண்ண முடியும்? குச்சி தேடிய பிடிச்ச உணவு கூட நான் வித்து தரேன். இவெல்லாம் பொழைக்க தெரியாதவன், 15 கோடி ரூபாய் பிசினஸ் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம்னு பார்த்தா கடைசியில குச்சியை தொலைச்சிட்டு உட்காந்துருக்கானுங்க. இவெல்லாம் உருப்பிடுவான் அவன், மனுஷன் அவன், இவனுக்காக இந்த பிசினஸ் பண்ணி கொடுக்குற மாதிரிங்க என் புத்திய செருப்பால் அடிக்கணும். வாங்க நம்ம ரூம்ல உட்காந்து பேசிக்கலாம், சரியா வராது. டேய் மூர்த்தி, டேய் மூர்த்தி அழாதடா, சம்பாதிச்சிடலாம்டா. எப்படா பணம் சம்பாதிக்க முடியும்? 20 லட்சம் ரூபாடா, சும்மா வா, வாழ்க்கை போச்சுடா. என்ன பதில் சொல்லு? என்னப்பா இன்னைக்கு ரூம் வெக்கேட் பண்றேன்னு சொன்னீங்க, இன்னும் செட்டில்மெண்ட் பண்ணவே இல்லை. ஏன் கூட இருந்தவங்க செட்டில்மெண்ட் பண்ணல சார்? அவங்க போயிட்டாங்க சார். போயிட்டாங்களா? ஆமா சார். எவ்வளவு? 5300 ரூபா சார். 5300 ரூபாயா? ஆமாங்க சார். மச்சான் மூர்த்தி, ஒரு 5300 ரூபா இருக்குமாடா? இருந்த காசுலாம் பிடிங்கிட்டீங்க, இப்போ என்கிட்ட காசு இருக்கும்? அப்போ உங்கள்கிட்ட பணம் இல்லையா?
என்ன எங்க பிரச்சனை சார்? இவங்க ரெண்டு நாள் ரூம்ல தங்கிட்டு பணம் கேட்டா இல்லைன்னு சொல்றாங்க சார். பணம் இல்லைன்னு சொல்றாங்க. ரெண்டு பேரும் ரூம்ல அடைச்சு வை, போலீஸுக்கு போன் பண்ணு. சார் 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 வேணாம் சார், போலீஸ்லாம் வேணாம் சார். சொன்னா கேளுங்க சார். டேய் மூர்த்தி, உனக்காக வந்து இப்படி அவமானப்பட வேண்டியது இருக்கடா? என்கிட்ட வர பணம் இல்லடா. தப்பா எடுத்துக்காதீங்க, இந்த மொபைலை வச்சுக்கோங்க சார். இந்த மொபைல் 5000 ஒர்த்து கிடையாது சார். சார் ஒர்த்துக்காக கொடுக்கல சார். இதில் என்னோட கான்டாக்ட் ஃபுல்லாக இருக்குது. நான் ஊருக்கு போயிட்டு எப்படியா பணத்தை அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த மொபைலை திருப்பி வாங்கிக்கிறேன். ப்ளீஸ் நம்புங்க சார். உங்களை பார்த்தா டீசெண்டாக இருக்கீங்க, உங்களுக்காக நான் இதை வாங்கிக்கிறேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இந்த மொபைலை மீட்டுருங்க, இல்லைனா நான் திருப்பியும் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும். தம்பி வாப்பா, பில்லு கொடுத்துறேன், எப்படியே செட்டில் பண்ணு. இந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு நான் ஊருக்கு போவேன். டேய் மச்சி, உன் நிலைமை எனக்கு புரியுதுரா. நீ ஒன்றும் கவலைப்படாதரா. உனக்கு தெரிஞ்ச யாரையாவது நீ அறிமுகப்படுத்தி வை. விட்டது எப்படி பிடிச்சிடலாம் மச்சா. யோசிக்காதரா, எப்படியாவது விட்டதை பிடிச்சிடலாம்டா. சரி நான் பார்க்குறேன். டேய் ஊருக்கு போகிறது காசு வச்சிருக்கேடா? இல்லைடா. டேய் மச்சா, என்கிட்ட ஒரு 500 இருக்குடா, இதை வச்சு நீ முதல்ல ஊருக்கு போ. என் சித்தி வீடு இங்கே தான் இருக்குது, நான் அப்படியே அவங்கள பார்த்துட்டு அப்புறமா ஊருக்கு வந்துடுறேன். அடுத்த தடவை ரொம்ப தெளிவாக பண்ணிடலாம்டா. நீ போட, புறப்படுறா. நீ தைரியமாக போட, நான் வரேன்டா. விட்டதை பிடிச்சிடலாம்டா, கவலைப்படாதடா. இந்த பிஸ்னஸ் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சக்ஸஸாக முடிஞ்சிருச்சு. விஸ்வா, மூர்த்தி போலீஸுக்கெல்லாம் போக மாட்டான்ல? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைண்ணே. கொஞ்சம் கூட நம்ம மேலே சந்தேகமே வரலண்ணே. அவன் அஜாக்கிறதுனால தான் குச்சி தொலைஞ்சான் அவன் நினச்சிட்டு இருக்கான். நான் குச்சி எடுத்த விஷயம் அவனுக்கு தெரியாதுண்ணே. சூப்பர்ரா. பாவனே, பஸ்ஸு கூட காசு இல்லை, நான் தான் 500 கொடுத்தேன். இந்த பாரு, பாவம் புண்ணியம்லாம் நம்ம பிஸ்னஸில் பார்க்கக்கூடாது. அவன் சார்பாக வேற யாராவது பிஸ்னஸ் கூட்டி வரானா? விட்டதை பிடிக்கணும்னு வெறியோடு இருக்கானே. நிச்சயமா அவன் மூலமா நமக்கு இன்னொரு இழிச்சு வாங்கி கிடைப்பானே. குட், வெரி குட். அப்ப ட்ராமாவை வேற மாதிரி போடுவோம். இந்த சாதாரண குச்சியை நம்பி ஏமாறுறதுக்கு நாட்டுல நிறைய பேர் இருக்காங்கண்ணே. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் தான்டா சாதாரண குச்சி, ஆனா மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் இது நாச ஆராய்ச்சி குச்சி. எப்படி இந்த குச்சி பிசினஸ் ஒரு லெவலுக்கு மேல நிப்பாட்டுறதானே நல்லது. ஆமாண்டா, இதை விட ஒரு சூப்பர் பிளான் ஒன்று வச்சிருக்கேன். அந்த பிசினஸை மட்டும் கையில் எடுத்தேன்னு வச்சுக்க, லட்சம் என்னடா, கோடி கோடியா கொட்டுண்டா. கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்குண்ணே. இந்த குச்சியை வச்சுக்கிட்டு இன்னும் 2 பிசினஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸை நம்ம ஸ்டைல்ல மாத்திடுவோம். என்ன குச்சி உடைச்சு போட்டுட்டீங்க? ஏண்டா, அதை வச்சு நீ என்னடா பண்ண போற? அண்ணா, காலையில பல்லு வளர்க்கலாம்னு வச்சிருந்தேனா? பல்லு தேய்க்க தானே. டேய் செல்வராஜ், இவனுக்கு ஒரு கட்டு குச்சி கொண்டாந்து கொடுற காலில். ஒரு கட்டு என்னண்ணே? ஒரு லாரியை கொண்டு தரேன். நீங்கள் எல்லாரும் இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. உங்கள் பங்கு பணத்தை வாங்கிக்கிறீங்களா? அதுக்கு தானே கூடி இருக்கோம். வெரி குட், வெரி குட். மூர்த்தியை கூட்டிகிட்டு வந்ததுக்கு உனக்கு 3,00,000 ரூபா. இந்த தேங்க்ஸ்ண்ணா, வச்சுக்க. பெங்களூர் பார்ட்டியாக நடித்ததுக்கு 1,00,000 ரூபா. இந்த இது உனக்கு, இது உனக்கு. நன்றிண்ணே. இந்த குச்சி பிஸ்னஸ் நடிச்சா உனக்கு 50,000 ரூபா. டேய் ஏஜெண்டா, சிறப்பாக நடிச்சடா, இந்தடா உனக்கு 50,000 ரூபா.
என் அசண்டா இருந்ததுக்கு உங்க ரெண்டு பேருக்கு 50,000 ரூபாடா. ரெண்டு பேருக்கு 50,000 ரூபாடா. ரொம்ப சந்தோஷம்டா. அதுக்கப்புறம் இதை விட ஒரு பெரிய பிசினஸ்ல சந்திப்போம். அப்படியே போயிட்டே இருங்க, சபையை கழிச்சிடலாம். சந்தோஷம் தானே? போயிட்டு வாங்க கிளம்பு. எல்லாம் கலைஞ்சிட்டானுங்க. உன் அத்தையும் கவிதாவும் உனக்கு பெரிய டார்ச்சரா இருந்தாங்க. அவங்க வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் நீ குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா உன் வாழ்க்கை மாமாவால இப்படி ஆகும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. இங்க பாருக்கா, அந்த ஆள் உன் பேச்ச கேட்டு வழிக்கு வந்தா பாரு, இல்லைன்னா தூக்கி எரிஞ்சிட்டு வந்துரு. இப்படிப்பட்ட வாழ்க்கை தேவையே இல்லக்கா. என்னமா பண்றது, மனுஷ வாழ்க்கையில ஏற்ற இறக்கம் வரத்தான் செய்யும். அதுக்காக மூர்த்தி மாப்பிள்ளைய நம்ம குந்தவை தூக்கி எறிஞ்சிட முடியுமா? ஏதோ வெளியூருக்கு போயிருக்கிறதா குந்தவை சொல்லுது. போனவர் வரட்டும், புத்திமதி சொல்லி புரிய வைப்போம். புத்திமதிலா சொன்ன திருந்திர ஜென்மமே கிடையாது. இந்த மாதிரி பேசக்கூடாது. அவனை எதுக்கு காதற்ற? நீ சொல்லு ஸ்ரீராம். பத்தனமா குடிச்சிட்டு வந்து அம்மா அடிக்கிறது திட்டுறது இதெல்லாம் என்னால பாக்க முடியல. அப்படிதான் சித்தி, ஒரு ஃப்ரெண்டு கூட்ட வந்து வீட்டுக்குள்ள வச்சு குடிச்சாரு. அதுக்கு நீ அம்மாவை அடைச்சி வீட்டை விட்டு துரத்தி வீட்டு கதவை அடைச்சிட்டாரு. அம்மா எப்படி அழுத்தாங்க தெரியுமா? என்னக்கா இதெல்லாம்? என்ன தேன்மொழி அக்கா, உன் பக்கத்துல தானே அக்கா இருக்காங்க. இவ்வளவு கஷ்டமா அனுபவிச்சுட்டு இருக்காங்க, அந்த ஆளு நீ சும்மாவை விட்ட? நடந்த எந்த விஷயத்தையுமே அவங்க என்கிட்ட சொல்லவே இல்லை. ஹவுஸ் ஓனர் வீட்டை காலி பண்ண சொல்லி பிரச்சனை பண்ண போதுதான் எனக்கே தெரியும். ஏங்கா, நாங்களாம் உயிரோட தானே இருக்கோம். அந்த ஞாபகம் உனக்கு இருக்கா இல்லையா? குடிக்கிறதே தப்பு, இதுல குடிச்சிட்டு வந்து அடிக்கவும் செய்யறாரா? வரட்டும், நான் இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்றேன். சித்தி, எனக்கு அப்பா பிடிக்கல, நானா அம்மா இங்கே இருக்கோம். உங்களை வீட்டை விட்டு போக சொல்லாதீங்க. ஸ்ரீராம், ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? நீ உன் சித்தி கூடவே இருடா, இது உன் வீடு. சரி சித்தி. பாருக்கா, இந்த சின்ன பையன் மனசுல மாமா எவ்வளவு பெரிய வலி ஏற்படுத்திருக்காருன்னு. அந்த ஆள் மனுஷனே இல்லக்கா. இத பாருக்கா, ஸ்ரீராம் நல்ல நிலைமைக்கு வரணும்னா அந்த ஆளை விட்டு நீ ஒதுங்கி வாழ், அப்பதான் நல்லது. அதான் நீ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டலக்கா, அந்த வருமானத்தை வச்சு சொந்தமா வாழ ஆரம்பி. சொந்த கால நீ நில்லு. காசு பணம் இல்லாதவங்க கூட கூட வாழ்ந்துடலாம்க்கா, ஆனா குடிகாரன் கூட நிம்மதியா வாழவே முடியாது. ஸ்ரீராம், இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? ஏன் இப்படி பேசுற நீ? நீ அவர் அப்பா இல்லைன்னு சொன்னாலும் அவர் தான் உன்னோட அப்பா. அவர் இப்படியே இருக்க மாட்டார். உனக்கு பிடிச்ச அப்பாவா என்னைக்காவது ஒரு நாள் அவர் மாறுவார். இப்படிலாம் பேசாத. அவர் மாற மாட்டார்மா. அப்படி சொல்லாததா, மாறுவார்டா. அப்பா வந்ததும் நம்ம வேற வீடு பார்த்துட்டு போயிடலாம். நீ வேணா போமா, நான் வரமாட்டேன். ஏன் குந்தவை இப்படி தேவையில்லாம வீட்டை விட்டு போறதை பத்தி எல்லாம் பேசுற? போய்தானே ஆகணும். எவ்வளவு நாளைக்கு தான் அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்க முடியும்? இங்க பாரு குந்தவை, இது உன் வீடு. இங்க இருக்கிறதுல உனக்கு என்னக்கா கஷ்டம்? அம்மா, நீ தான சொன்ன
நீ சின்ன வயசா இருக்கும் போது நீ சின்ன சித்தி பெரிய சித்தி கைய சித்தி தாத்தா எல்லாரும் ஒரே வீட்டுல இருந்தீங்க. இப்ப மட்டும் ஏன் இருக்க மாத்திருந்தீங்க? இங்க இருப்போமா? இங்க போனா அப்பா அடிப்பாரு. அது என்னால பார்க்க முடியும்.